வெளில ஷூ க்ளீன் பண்ண போகிறோம். அந்த ஷூவில் ஒரு சொட்டு தண்ணியே இல்லாமல் க்ளீனிங் பண்ண போகிறோம். நம்ம துணி துவைக்க எவ்வளோ சிரமப்படுறோமோ அந்த மாதிரி ஷூவுக்கும் நம்ம ரொம்பவே சிரமப்படுவோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கே. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி டிப்புகள் நான் நிறையவே போட்டிருக்கிறேன், பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். டைம் இருக்கில் விசிட் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு வந்து, நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஷூக்கள் இருக்கும், இல்லை வெளியே போட்டு போகிற ஷூக்கள் இருக்கும், அதில் வந்து ரெண்டு பல் பூண்டை இடித்து ரெண்டு இதுக்கும் போட்டு விட்ருங்க. ஒரு பல் போட்டு விட்டுட்டு சாக்ஸை வந்து அதுக்குள்ளே வச்சுருங்க. இப்போ கோடை காலத்தில் வந்து நம்மளுக்கு விஷப்பூச்சிகளை வந்து அந்த ஷூ உள்ளுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இப்படி செஞ்சுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதில் நல்லா சாக்ஸை வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்புக்கு போகலாம். அப்புறம் உங்களோட ஷூ, வேலைக்கு போகிற போட்டு போகிற ஷூ, எந்த வகையான ஷூவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரி ஷூ வச்சுருப்பீங்க. அதில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கிராம்பாக போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாடை, அந்த ஷூவில் இருக்கிற வாடை வந்து உங்களுக்கு வரவே வராது, வேர்வை நாற்றம் அறவே இருக்காது. இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. ஒரு டப்பாவில் போட்டு அந்த ஷூக்கிட்ட, அந்த ஷூ வைக்கிறக்கிட்டாலே வச்சுட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களே எடுத்து செஞ்சுட்டு வந்துடுவாங்க, இல்லை உங்கள் வீட்டுக்காரங்களே அதை போட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி வேண்டாம் செஞ்சுக்கிறங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சொட்டு தண்ணியே இல்லாமல் நம்ம அந்த ஷூ எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம பசங்க வந்து காலேஜ் போட்டு போகிறது ஷூ இருக்கும். இறக்கே ஆம்பளை பசங்க வந்து நம்மளுக்கு வந்து பொதுவாகவே வந்து வெள்ளை ஷூ தான் விரும்பி போடுறாங்க. அது ஏன்ட்டு எனக்கு தெரியலை. எங்கள் வீட்டில் நம்ம பையலுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வெள்ளை கலர் உள்ள ஷூ தான் ரொம்ப பிடிக்கும். அதை க்ளீனிங் பண்ணுறது ரொம்ப சிரமம். இப்போ வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே லிக்யூட் செய்வோம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுங்க. 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஃபுல்லாக டூத் பேஸ்ட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை கலராக இருந்தால் நல்லது, கோல்கட்டு வெள்ளை கலராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. 1 ஸ்பூன் போதும், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் சட்னி ஆப்பையில் வந்து 1 அப்பை 1 கரண்டி எலுமிச்சை ஜூஸ் ஊற்றுங்க. இந்த எலுமிச்சை ஜூஸ் இல்லைன்னா அதே அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கிறங்க. அது கலக்கலையே உங்களுக்கு நல்லா அப்படியே முறையாக அப்படியே வரும், கொஞ்ச நேரத்தில் அப்படியே அடங்கிரும். அவ்வளோதான், நம்ம எலுமிச்சை ஜூஸு பேக்கிங் சோடா போட்டிருக்கனால அந்த முறை அப்படியே வரும். நல்லா அந்த கோல்கட்டை நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிறங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு டூத் பேஸ்ட்டு வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அவ்வளோதான், 1 நிமிஷத்தில் நீங்கள் வந்து சூப்பராகவே க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் ஊரெல்லாம் வைக்கவே வேண்டியதில்லை. ஒரு சும்மா அப்படி 5 நிமிஷம் அப்படி உட்காந்து அப்படியே வெளியில் அப்படியே உட்காந்து காத்தோட்டமாக நீங்கள் செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி விட்டு நீங்கள் உள்ளுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி டூத் பேஸ்ட்டை வச்சு நீங்கள் நல்லா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த லிக்யூட்டை அப்படியே தொட்டு நல்லா தேங்கி, இது வந்து 1 செட்டு ஷூவுக்கு இது கரெக்டாக வரும். 2 ஷூவுக்கு இது கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேலே இது வராது. அந்த லிக்யூட்டை நல்லா தொட்டுக்கிட்டு அந்த ஷூ ஃபுல்லாக எல்லாமே தேய்ச்சிருங்க. அந்த ஓரத்துலலாம் ரொம்ப அழுக்கு இருக்கும், ஏன்னா பைக்கிலலாம் போவாங்க பசங்க, அந்த ஓரத்துலலாம் ரொம்ப அழுக்கு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தேய்ச்சிடலாம், ஈஸியாகவே தேய்ச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்ம ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. லேசாக நம்ம வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு நம்ம செஞ்ச லிக்யூட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டனாலே உங்களுக்கு அருமையாக சூப்பராகவே உங்களுக்கு போயிடும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிக்யூட் வந்து நம்மளோட நார்மல் ஷூ எல்லா ஷூக்குமே நீங்கள் இதே லிக்யூட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக நம்ம ஆன டிப்பு. நம்மளுக்கு வந்து இதை ஊற வச்சு கழுகுறதுக்கு டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கரலாம். அதே நேரத்தில் நம்ம அவசரத்துக்கு நம்ம வந்து போட்டுக்கிட்டு போகணும், ஐயோ இப்படி அழுக்காக இருக்கே அப்படின்னு நினைக்காம நீங்கள் டக்குன்னு இந்த லிக்யூட்டை செஞ்சு நீங்கள் தேய்ச்சி நல்லா தொடச்சி நீங்கள் போட்டுக்கிட்டு போகலாம். உடனே செஞ்சு உடனே நீங்கள் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கழுகணும் அப்படின்னா உடனே போட முடியாது, இது வந்து உடனே போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து அந்த கயரில் கூட லேசாக அழுக்காக இருந்தால் கூட அதையும் நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பதிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வந்து நல்லா தேய்ச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு டவல், நல்லா சுத்தமான டவல் வந்து நல்லா தண்ணியில் நினச்சிக்கிட்டு பக்கத்திலே வச்சுக்கிறேங்க. நினச்சிக்கிட்டு தேய்ச்சி விட்ருங்க அப்புறம். இது சேர்க்கிற டைம்டு பார்த்தா வெறும் 3 நிமிஷத்தில் நம்ம வந்து இதெல்லாம் நல்லா 2 ஷூவையும் தேய்ச்சி நல்லா தொடச்சி வச்சுட்டோம். அவ்வளோதான், அதுவே கழுகுறதா இருந்தால் நம்ம வந்து தண்ணிக்கில் போட்டு ஊற வச்சு கழுவி அதை காயறதுக்கு வேறு, அதுவே மழை சீசனாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. வெயிலாக இருந்தால் கூட நம்ம வந்து மறுநாளைக்கு பிள்ளைங்க போட்டு போகிறதுக்குலாம் நம்ம ரெடி பண்ண முடியாது. இந்த மாதிரி தொடச்சி கொடுத்துட்டீங்கன்னா வெள்ளை ஷூ வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இதே பாருங்கள், நம்ம 1 ஷூ வந்து நம்ம வந்து தேய்ச்சிருக்கிறோம், இன்னொரு ஷூ நான் தேய்க்கல. ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வித்தியாசம். இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து அந்த ஷூவே நம்ம கழுவணும், அதையும் நம்ம தேய்க்கணும். இது தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து சூப்பராகவே க்ளீன் பண்ணிட்டோம். எவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களே பாருங்கள். நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃபோனுக்கு தான் அது ஒழுங்காக விழுகலை, ஆனால் உண்மையிலே நேரடியாக பார்க்குறதுக்கு நல்லா தூ வெள்ளையாக நல்லாவே சூப்பராகவே இருக்குது. அது அழுக்காக உள்ளது, இது வந்து அழுக்கில்லாதது.
ரெண்டாவது ஷூவையும் தேய்ச்சிட்டோம். இப்போ ஈர துணி நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு நீங்கள் வந்து தொடச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்மளுக்கு ஷூ வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா ஃபீல்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறங்க. ஷூ வந்து சும்மா காத்தோட்டமாக ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கிற இடத்துல வைக்கும்போது அந்த சாக்ஸ் நம்ம நாளைக்கு போடுற சாக்ஸை வந்து பிள்ளைங்களோட சாக்ஸை அதுக்கு உள்ளுக்குள்ளே வச்சு ஒரு பூண்டு பல்லை வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு பல் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ கோடைக்காலம், கண்டிப்பாக விஷப்பூச்சிகள் வந்து எந்த இடத்துல ரொம்ப குளுருண்டு இருக்கோ அதுக்குள்ளே வந்து உட்காந்துக்குருவாங்க. அதை தவிர்க்கறக்காண்டி இப்படி பூண்டு பல்லை நீங்கள் வந்து ஷூ உள்ளுக்கு வச்சுட்டு நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விஷப்பூச்சிகள் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இது ஒரு பாதுகாப்பாக செய்ய வேண்டியது. அதே நேரத்தில் நீங்கள் சாக்ஸை கண்டிப்பாக ஃபுல்லாக மூடுற மாதிரியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் விஷப்பூச்சிகள் வராது. ஷூ உள்ளுக்கு சாக்ஸையும் வைக்கிறோம், பூண்டும் போடுறோம்னா பூண்டு வாடைக்கு வந்து விஷப்பூச்சிகள் வராது. அதே நேரத்தில் ஒரு பாதுகாப்பு காண்டி அன்னைக்கு நாளைக்கு போடுற சாக்ஸ் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா விஷப்பூச்சிகள் உள்ளுக்கு இந்த கோடை காலத்தில் உங்களுக்கு நுழையிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்புறம் இது வந்து நம்ம எப்போது வெளியே போட்டு போகிற ஷூவாக இருக்கும் சரியா, அந்த மாதிரி ஷூவுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெளியே போட்டு வந்தீங்க போயிட்டு வந்து அப்படியே தூக்கி சூறாக்குழுக்கு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாடை வரும். அதை தவிர்க்கறதுக்கு 2 கிராம்பை போட்டு சூறாக்குழுக்கு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாடையே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். பை, சீ யூ.